வணக்கம். நான் உங்கள் இளையகுமார், லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ். இன்றைய காணொளியில் ஸ்கவுட் லா, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எ ஸ்கவுட் இஸ் ட்ரஸ்ட்வர்தி என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஸ்கவுட் மூமெண்ட்டே ஒரு கேரக்டர் பில்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கவுட் ட்ரைனிங்கில் முக்கியமானது ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் கேரக்டரை வளர்க்கறது அப்படிங்கிறது. ஸ்கவுட்டில் ஒரு ஃபோர் பில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. கேரக்டர், ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த், ஹேண்டிகிராஃப்ட் அண்ட் ஸ்கில்ஸ், சர்வீஸ் அப்படின்னு நாலு செய்திகள் தான், நாலு துறைகளில் தான் ஸ்கவுட் ட்ரைனிங் நடத்துகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது பாருங்கள், கேரக்டர், நல்லொழுக்கத்தை சொல்லித்தருவது. இப்போ இந்த நல்ல ஒழுக்கத்தை சொல்லி தருவதற்கு கேரக்டரை அந்த பிள்ளைகள் மனதில் சின்ன சின்ன வயசுலேருந்தே டெவலப் பண்ணி நல்ல குணங்களை வளர்க்குறதுக்கு ஸ்கவுட் ட்ரைனிங்கில் பல மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். ஜென்ரலாக ஸ்கவுட் ட்ரைனிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பட்ரோல் சிஸ்டம், அணிமுறை பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் நேச்சர், இயற்கையை காமிச்சு அதன் வழியாக ட்ரைனிங் கொடுக்குறது, நேரடி அனுபவம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் லா அப்படின்னு ஒரு முறை இருக்கிறது. அதாவது சாரணர் உறுதிமொழியும் சாரணர் சட்டம் இவைகளே ஒரு ட்ரைனிங் மெத்தடை பயன்படுத்துறது. எப்பொழுதுமே பல இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராமிஸ்னு ஒன்று வச்சுப்பாங்க, ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறது அப்படின்னு ஒன்று வச்சுப்பாங்க. ஏன்னா அது மன ரீதியாக அவனை கட்டுப்படுத்துகிறது. அதுபோல் நம்ம இயக்கத்திற்கும் சரண இயக்கத்திற்கும் ப்ராமிஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறார். அதுக்கப்புறம் அதுக்குரிய லா, ஸ்கவுட் லா, அதில் 9 பாயிண்ட்ஸ் பிரிவுகள் வச்சு அதில் செய்திகள் சொல்லியிருக்கிறார். சிறுவர்களை சிறுமிகளை இந்த ப்ராமிஸ் லா இவைகளை உணர்ச்சி பூர்வமாக அவர்களுக்கு புரிய வைத்து சொல்வதன் மூலமாக நிச்சயமாக அவர்களை நம் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும், அவர்களை நல்லவர்களாக வளர்க்க முடியும் என்பதற்காக தான் இது ஒரு முறையாகவே வைத்திருக்கிறார். இட் ப்ராமிஸ் லா இட் செல்ஃப் எ மெத்தட் ஆஃப் ட்ரைனிங். அப்போ ப்ராமிஸ் சொல்லணும்னா ப்ராமிஸில் ஒரு வார்த்தை வருது, சட்டத்திற்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன்னு ஒன்று ப்ராமிஸில் ஒரு கடைசியாக ஒரு பாயிண்ட் வருது. அப்போ சாரண சட்டம் தெரிஞ்சிட்டா தானே ப்ராமிஸ் சொல்ல முடியும். ஆகையினால ப்ராமிஸ் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி சாரணர் சட்டம், அதில் உள்ள 9 பிரிவுகள், இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்கவுட்டர்ஸ் கைடர்ஸ் இருக்கிற நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாதான் அதை பிள்ளைகள்கிட்ட உணர்ச்சி பூர்வமாக சொல்லி அவங்கள புரிய வைக்க முடியும். சாரணர் சட்டம் அதனுடைய 9 பிரிவுகளை நடைமுறையில் எப்படி இருக்கிறது, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க தெரிஞ்சால் போதுங்கிற நிலையில் இருக்கிறது. இது மிக 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 தவறானது. அது உணர்த்தப்பட வேண்டும். அதில் உள்ள அந்த சாரண சட்டத்தில் உள்ள இந்த 9 பிரிவுகளுடைய பொருள்கள் சாரணர் சாரணிகள் மனதில் பதிக்கப்பட வேண்டும். அவங்க பொருள் உணர்ந்து அவங்களா வாலண்டியரா இதுதான் இதற்கு பொருளா, இதன்படி நாம் நடக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை அவர்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். அப்போதான் அது ஒரு மெத்தடாக நம்ம ட்ரீட் பண்ண முடியும் நடைமுறையில், ஸ்கவுட் ட்ரைனிங்கில், கைட் ட்ரைனிங்கில். ஆகையினால நண்பர்களே, நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்கவுட் ப்ராமிஸ் லா இவைகளை என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ரெக்ரூட்டாக வரக்கூடிய அந்த ஆஸ்பிரண்ட்டாக வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு இதை முதல்ல புரிய வைக்கணும். ப்ராமிஸ் லாவை, அதனுடைய பொருளை புரிய வைக்கணும். அவன் ஏதாவது கேள்வி கேட்டான்னா அந்த கேள்விக்கு விளக்கங்கள் சொல்லி, அவன் கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு விளக்கங்கள் சொல்லி முதல்ல அவனை புரிய வச்சு அவனை அக்செப்ட் பண்ண வச்சுக்கணும், ஒத்துக்கணும். இது சரிங்கிறத அவன் ஒத்துக்கிட்டு தான் அப்போ தான் மூமெண்ட்லாம் அவன் உள்ளே வர முடியும். தயவுசெய்து ப்ராமிஸ்லாம் ஒப்பிச்சா போதுங்கிற நிலைக்கு பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்காதீங்க. ஸ்கவுட் ட்ரைனிங்கில் என்ன கேட்டால் மிக மிக முக்கியமானது என்னென்னா, பேஸாக உள்ள விஷயம் என்னென்னா இந்த ப்ராமிஸும் லாவும் தான். அதனால் நண்பர்கள், இதை நீங்கள் முழுமையாக பிள்ளைகளுக்கு பொருளை விளங்க வைக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன்.
அதற்கு உதவியாகத்தான் இந்த காணொளி. ஸ்கவுட் லாவில் உள்ள முதல் பாயிண்ட் எடுத்துருவோம். ஜென்ரலாகவே சாரணர் சாரணிகளுக்கு எப்படின்னா ஒரு விதிகளுக்கு கட்டுப்படுதல், ஒபீடியண்டாக இருக்கிறது, ஸ்மார்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கிற விஷயங்கள். நாம் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இவர்களை அடங்க மாட்டாங்க, விதிகளுக்கு கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னு. உண்மையிலே அப்படி கிடையாது. நல்லா நீட்டாக ஸ்மார்ட்டாக யூனிஃபார்ம் போட்டுக்கிறது, லெஃப்ட் ரைட் போட்டு நடக்கணும், நமக்கு தலைவர்களுக்கு கீழே நம்ம ஒபீடியண்ட்டாக இருக்கணுங்கிறதெல்லாம் மிக பிடித்தமான விஷயங்கள் அந்த வயதில். ஆகையெல்லாம் இதை நாம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இந்த சாரண உறுதிமொழியையும் சட்டத்தினுடைய 9 பிரிவுகளையும் விளங்க வைப்பதன் மூலமாக பயிற்சியை தர முடியும். ஆகையினால இந்த காணொளியில் சாரணர் சட்டத்தில் உள்ள முதல் பிரிவாகிய எ ஸ்கவுட் இஸ் ட்ரஸ்ட் ஒர்தி என்கிற பாயிண்ட்டை பற்றி சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். சாரணர் விதியில் உள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எ ஸ்கவுட் இஸ் ட்ரஸ்ட்வர்தி, எ கைட் இஸ் ட்ரஸ்ட்வர்தி. அப்படின்னா தமிழ் என்ன சொல்லலாம், ஒரு சாரணன் அல்லது சாரணி நம்புவதற்கு உரியவர் அப்படின்னு அர்த்தம். அது ட்ரஸ்ட்வர்தினா என்ன, பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும். அதாவது மற்றவர்கள் நம்மை நம்பணும். அது என்னென்னலாம் என்னென்ன குணங்கள் நம்மிடத்தில் இருந்தால் நாம் நம்பிக்கைக்கு உரியவர்களாக மாறும். மற்றவர்கள்லாம் யார், சமுதாயத்தில் உள்ள மக்கள், குடும்பம், தெருவில் உள்ளவங்க, ஊரில் உள்ளவங்க, நாட்டில் உள்ளவங்க, இவங்கெல்லாம் அந்த சொசைட்டி, இவர்களெல்லாம் ஸ்கவுட் கைடை நம்பணும். அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நாம் வளரும், பழக்கங்களை மேற்கொள்ளும், நடவடிக்கைகளை ஈடுபடும். பொதுவாக இந்த உலகத்தை ரெண்டு பிரிவாக பிரிப்பாங்க, மெட்டீரியல் வேர்ல்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள் பற்றிய அறிவியல், நிறுவனமாகக்கூடிய செய்திகள், இவைகள்லாம் மெட்டீரியல் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அப்படிங்கிறது, ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது எல்லாமே நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கிற விஷயம். அழகு என்பது ஒரு ஆன்மீக தத்துவம், நேர்மையாக நேர்மை என்பதை காட்ட முடியாது, அதை உணர்ந்தான் முடியும். நேர்மை, வாய்மை, அன்பு, இரக்கம், இதெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியாது. அதனாலதான் இது மாதிரியான பண்புகள், அது வேல்யூஸ்னு சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ்னு சொல்றாங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூவை நம்ம ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் கிட்ட உருவாக்கணும். இப்ப இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் இம்பார்ட்டன்ஸ் எப்போ எப்படி வெளிப்படும், இந்த ட்ரஸ்ட் வர்த்தியில் வெளிப்படும். பிறருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்வது என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் வேல்யூ. அதனால இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும். சரி, இப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, பிறரை நாம நம்புதல், மற்றவங்க நம்மளை நம்புறது. இப்போ பிறரெல்லாம் நம்மளை நம்பணும்னா அது எப்படிப்பட்ட ட்ரஸ்ட், நம்ம ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கணும்னா அதுக்குன்னு சில குணங்கள் இருக்கிறது. இவை இப்படிலாம் இருந்தால் இவர்கள் ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கிறவங்க, நம்பகத்தன்மையுடையவர்கள், இவர்களை நம்பலாம் அப்படின்னு சில செய்திகள் இருக்கிறது, சில பண்புகள் இருக்கிறது. அந்த குணங்கள் என்னென்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இந்த குணங்களெல்லாம் நம்ம ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் கிட்ட வளர்க்கணும். முதல்ல இந்த குணங்களெல்லாம் ஸ்கவுட்டர்ஸ் கைடர்ஸ் நம்மகிட்ட இருக்கணும், அப்போதான் அவங்ககிட்ட அதை வளர்க்க முடியும். அதனால் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உங்கள் ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக சில பண்புகள், ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு சில பண்புகளை எடுத்துக்காட்டாக நாம் இப்போ பார்க்கலாம். ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கிறவங்கள்ட்ட என்ன குணம் இருக்குன்னா, அத்தன்டிசிட்டி இருக்கும், அத்தன்டிகேட்டடா இருப்பாங்க. எந்த செய்தியை சொன்னாலும் அவர்கள் சொன்ன சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு, அவர்கள் சொல்லக்கூடிய சொல்ல, பேச்சில், செயல்பாட்டில் சரியானது என்பது இந்த உறுதித்தன்மை இருக்கும், யாரும் நம்பலாம். அந்த பேரை எடுக்கணும் ட்ரஸ்ட் வர்த்திங்கிறவங்க, அவர் சொன்ன சரியா இருக்கும்பா அப்படிங்கிற அந்த அத்தன்டிசிட்டி.
இது ஒரு ஒரு முக்கியமான குணம். யார் எல்லாரும் நம்பணும்னா அவர் சொன்னால் சரியா இருக்கணுங்கிற நம்பிக்கை அவங்ககிட்ட ஏற்படுத்தணும்னா நீங்கள் சரியானதை தான் சொல்லணும். பிளஃப் பண்ணக்கூடாது, தப்பானதெல்லாம் சொல்லக்கூடாது, உங்கள் மனசில் பட்டதெல்லாம் சொல்லக்கூடாது, சரியானது மட்டும்தான் சொல்லணும். அந்த குணம் உடையவராக இருக்க வேண்டும். நம்பர் ஒன், அத்தன்டிசிட்டி குணம் உடையவராக இருக்க வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ஸ், கன்சிஸ்டன்ஸா இருக்கணும். அப்படின்னா ஒரு கருத்துல உறுதியாக இருக்கணும், திரட்டி பற்றி பேசக்கூடாது. ஒரு ஒரு தலைப்பு தொடர்பாக ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு தொடர்பாக ஒரு செய்தி சொல்கிறோம்னா அந்த செய்தியில் கடைசி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணணும், நிலைச்சிருக்கணும், உறுதியாக இருக்கணும், மாறிடுவார் திடீர் திடீர்னு ஆளுகிறது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் மற்றவங்க நம்புவாங்க. இவன் ஆளுகால மாற்றி மாற்றி பேசுவோம்டா அப்படின்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு நம்பிக்கை வராது. அவர் சொன்னால் சரியாக உறுதியானது தான் சரியானதான் சொல்லுவார், அவர் உறுதியாக இருப்பாருங்கிற நம்பிக்கை பிறருக்கு வர வேண்டும். அப்புறம் கம்பாஷனேட் குணமுடையவராக இருக்கணும். கம்பாஷனேட்னா என்ன, இரக்க குணமுடையவராக இருக்கணும். அப்போ தான் அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வரும். பொறாமை கொண்டவராக இருக்கக்கூடாது. துன்பப்படுகிற உயிரினங்களை கண்டு துன்பப்படுகிறவர்களை பார்க்கும் பொழுது அந்த மெர்சினஸ், அந்த இரக்க குணம், அந்த கம்பாஷனேட்னு பேர் இருக்கு, அந்த குணம் கண்டிப்பாக ட்ரஸ்ட்வர்தியா இருக்கிறவர்கிட்ட அந்த குணம் இருக்கும். அடுத்த முக்கியமான குணம் என்ன, ரிசோர்ஸ்ஃபுல்னஸ். எல்லாம் தெரியும் அவருக்கு, எல்லா வளமும் உடையவர், அவர் உடல்ல செயலை செய்யக்கூடிய அந்த திறனுடையவர், நிறைய செய்திகளை அவர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஒரு ஒரு செயலை எடுத்தாருன்னா கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு அவருக்கு தெரியும். அவரு ஒரு துறை இருக்குன்னா அந்த துறையில் உள்ள எல்லாருமே அவருக்கு பழக்கமானவங்க, இந்த செயலை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பாருங்கிறது. ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கிறதுக்கான திறன் அவர்கிட்ட இருக்குங்கிறது. இது மாதிரி எல்லா திறன்களும் உள்ளடக்கிய ஒருத்தவர்கிட்ட அந்த குணம் இருக்கும். அந்த குணத்துக்கு பேர் என்ன, ரிசோர்ஸ்ஃபுல்னஸ், வளம், திறன்களின் வளம், வளமான திறன்கள் உடையவராக இருக்க வேண்டும். அடுத்தது செல்ஃப்லெஸ்னஸ், அது சுயநலமின்மை, தன்னலம் பாராமல் பிறருக்கு உழைக்கக்கூடியவராக இருக்கும். தன்னலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நடைமுறையில் அப்படிதான் இருக்காங்க, பிறர் என்ன துன்பப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு நல்லது நடந்தோம்னு நினைக்கக்கூடிய உலகமாக இருக்கிறது இப்பொழுது. ஆனால் ஒரு ஒரு ட்ரஸ்ட்வர்தியாக இருக்கணும்னு அப்படின்னு இருக்கிறாருன்னா அவர் எப்படி இருப்பார், தன்னலம் பாராதவராக இருப்பார், பொதுநலம் பார்ப்பவராக இருப்பார், அல்லது பிறருடைய நலன்களை பற்றி கவலைப்படுபவராக இருப்பார் இல்லையா. அதனால் சுயநலம் இல்லாதவராக இருப்பார். அப்படி இருந்தால் அவரை நம்ம ட்ரஸ்ட்வர்தி உள்ளவர், ட்ரஸ்ட்வர்தியாக அவரை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது கனெக்டராக இருப்பார், எல்லா உறவுகளையும் எல்லோரையும் இணைச்சி வைக்கிறவராக இருப்பார், எல்லோருடையும் நட்பு பாராட்டக்கூடியவராக இருப்பார், தான் மட்டும் நட்பு பாராட்டவராக இல்லாமல் மற்றவர்களையும் இணைக்கிறவராக இருப்பார். நடைமுறை எப்படி இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோல் முட்டி இல்லாத சொல்லி பிரித்து வைக்கிற உலகமாக தான் இருக்கு இப்பொழுது. ஆனால் இப்படிப்பட்ட குணமுடையவர், ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிறவர் எப்படி இருப்பார்னா எல்லாரையும் இணைச்சி வைக்கிறவராக இருப்பார், அதில் மகிழ்ச்சி அடைபவராக இருப்பார். ஸ்கிப் ஆன் காசிப், காசிப் அப்படின்னா வதந்தி பேசுறது, அதாவது இல்லாத இல்லாத சொல்றது கிளப்பி விட்டுறது பாட்டு ரூமர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியெல்லாம் இவர் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார், அதை கண்டுக்காமல் போயிடுவார், அது அது அவர் பிடிக்காது. அது வேற வார்த்தை சொல்லணும்னா புறம் பேசுதல்னு சொல்லுவாங்க, அவர் ஒருத்தர் இல்லாத சமயத்தில் அவரை பற்றி பேசுறது, தப்பாக பேசுறது, இது மாதிரி வதந்திகள், புறம் பேசுதல் இவைகளை விளக்குபவராக இருப்பார் அவர். அப்புறம் டோன்ட் பிரட்டன், பிரட்டன்னா பொய்யா நடிகிறவர். சரி, நிறைய பேர் நண்பர்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள்
மேல அதிகாரிகள்ட்ட முன்னாடி நேரில் பார்க்கும்போது அப்படியே ஐயா ஐயா ஐயான்னு நடிப்பாங்க. அவங்க அந்தன போனவர்கள் அவரை பற்றி கண்ணம்னு சொல்லுவாங்க. இதை மாதிரி சொல்கிறதுக்கு தான் பிரட்டன்ட்டு பேர். நண்பர்களாக இருப்பாங்க, அவங்க உங்ககிட்ட பேசும்பொழுது எப்படி இருப்பாங்க, உன்ன மாதிரி உண்டா ஆயுன்னு பெருமையாக பேசுவாங்க. நீ அந்தன போனவர்கள் உங்களை பற்றி குறையாக பேசுவாங்க. இதை மாதிரி செய்கிறவங்களை நம்பவே கூடாது. டோன்ட் வேர் டிஃப்ரெண்ட் மாஸ்க் அப்படின்னு அடுத்த பாயிண்ட். அப்படின்னா என்ன, வெவ்வேறு முகமூடியில் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம், வெவ்வேறு முகங்களில் இருக்கிறது. உங்கிறதுக்கு ஒரு மாதிரி, அவர்கிட்ட ஒரு மாதிரி, அவர்கிட்ட ஒரு மாதிரி. ஐயோப்பா, அந்த ஆளுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய இயல்பான நிலை என்னவோ எல்லாரும் ஒரே மாதிரி தான் உங்களை கணிக்கணும். அதுதான் அவங்களுடைய ரியாலிட்டி என்னவோ அப்படி தான் இருக்கணும், நேச்சராக இருக்கணும், இயல்பாக இருக்கணும். வெவ்வேறு பரிமாணத்தில் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு பரிமாணத்தில் தெரியக்கூடாது. அதுமாதிரி நீங்கள் நடிக்கக்கூடாது. டோன்ட் வேர் டிஃப்ரெண்ட் மாஸ்க். அப்புறம் அவங்களுக்கு என்ன குணம் இருக்கும் அப்படின்னா, அட்மிட் தேர் ஃபால்ஸ். ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தவறு என்பது உணர்ந்துட்டான், அதை அக்செப்ட் பண்ணிக்கும். எஸ் இட் இஸ் மை ஃபால்ட், இது தவறு தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். மாறாக என்ன பண்ணக்கூடாது, வாதாடக்கூடாது. அதனால் அப்படி நடந்தது, அவன் சரியா அவன் யோக்கியமா அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது. இஃப் இட் இஸ் ஃபால்ட், எஸ் இட் இஸ் மை ஃபால்ட், இது என்னுடைய குறை தான், நான் ஏற்றுக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மனநிலை உள்ளவங்களை தான் ட்ரஸ்ட் ஒர்த்தினஸாக நம்ம பார்க்க முடியும். அவங்கள டோன்ட் ஸ்டீல் ஆல் கிரெடிட் தெம்செல்ஸ். ஒரு ஒரு அணியாக இருந்து வேறு வேலை பார்த்துருப்பீங்க, வேலை பார்க்கும்பொழுது கடைசியில் இதெல்லாம் நான் தான் செஞ்சேன்னு மற்றவங்கிட்ட பெருமைப்பட்டு கொள்வது. பிறருடைய உழைப்பினால் அந்த ஒரு செயல் முடிப்பினை தான் செய்ததாக அந்த பெருமையெல்லாம் தான் தான் செஞ்சேங்கிற மாதிரி எடுத்துக்கிறது, இது தவறானது. இது ஒரு கூட்டு முயற்சியால் நடந்ததுன்னு பெருமை எல்லாத்தையும் சொல்லணும். அப்போதான் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களை நம்புவாங்க. டோன்ட் ப்ராமிஸ் தட் கெனாட் கீப். கடைபிடிக்க முடியாதவர்களுக்காக நீங்கள் செஞ்சுறேன்னு ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. இந்த இது நான் செஞ்சு முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனால் அது உங்களால் முடியக்கூடியதாக இருக்கணும். உங்களால் அந்த ப்ராமிஸை கீப்பப் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வாக்கு கொடுக்கணும். நீங்கள் பாட்டு வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் செய்ய முடியாமல் ஒருத்தர் நீங்கள் நான் செஞ்சு முடிச்சிட்றேன்னு வாக்கு கொடுத்துருங்க ஒருத்தர்கிட்ட, அவர் நம்பியிருப்பார் நீங்கள் செஞ்சு முடிப்பேன்னு. அதனால் கடைசியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயா நான் என்ன பண்ணேன், முயற்சி பண்ணேன், விட்டுட்டேன், என்னால் முடியல அப்படின்னு அதுக்கு பேர் எனக்கு காதாக விட்டுருவது. அது மாதிரி இருக்கக்கூடாது. அந்த விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணக்கூடாது. அப்போ அவர் மனநிலை எப்படி இருக்கும், நீங்கள் ப்ராமிஸ் பண்ண பிறகு முடியலன்னு சொன்ன பிறகு அவர் மனநிலை எப்படி இருக்கும், உங்களை நம்புவாரா, நம்ம எதிர்காலத்தில் நம்ப மாட்டார். ஆகையினால செய்ய முடியாதவைகளுக்கு செய்வேன்னு ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, செஞ்சு முடிப்பேன்னு உறுதி கொடுக்கக்கூடாது. டோன்ட் ரிப்பீட் சீக்ரெட்ஸ். ஒரு ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லோருக்கும் முன்னாடி சொல்லக்கூடாது. எது சொல்லக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லோருக்கும் முன்னாடி சொல்லிடுறது. அவன் என்னென்ன சொன்னான், இதை சொன்னால் சொல்லாதன்னு சொன்னான் அப்படின்னே சொல்லிவிடுறது. அப்போ நிச்சயமாக அவர் நம்புவாரா, அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்குமா. இப்போ அவர் இன்னொரு நண்பர்கிட்ட சொல்லுவார், இது மாதிரி சொல்லியிருந்தேன்னா அவர் சொல்லிவிட்டாருன்னா அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ண மாட்டார், உங்களை நம்ப மாட்டார். ஆமாம், ரகசியம் காப்பவராக இருக்க வேண்டும். அப்புறம் எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் திங்கிங் உடையவராக இருக்கும். எது எடுத்தாலும் இந்த காரியத்தை நம்மளால் முடியுமான்னா கண்டிப்பாக முடிய முயற்சி பண்ணலாமே அப்படின்னு நினைக்கணும். அது சொன்ன உடனே இது நம்மளால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. இது அம்மா பிரச்சனை இருக்குது, பேட் அண்ட் பவுல் சொன்ன மாதிரி லுக் அட் த பிரைட் சைட் ஆஃப் த வேர்ல்டு இன்ஸ்டெட் ஆஃப் த க்ளூமி ஒன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அது மாதிரி எல்லாத்துலேயும் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உடையவராக இருக்க வேண்டும். அப்புறம் ஹானஸ்டாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். எல்லாம் தெரிஞ்சதான், நிச்சயமாக இந்த குணங்கள்லாம் இருந்தால் நிச்சயமாக அவர் நேர்மையாக தான் இருப்பார். ஹம்பிளாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், பெருமைப்படக்கூடாது, தற்பெருமை பேசக்கூடாது. எவ்வளோ செயற்கரிய செய்தல் செயல் செய்தாலும் பணிவாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும், தற்பெருமை உடையவராக இருக்கக்கூடாது. அப்புறம் அவைலபிளாக இருக்கணும், எல்லாருக்கும் தான் அவைலபிளாக இருக்கணும். எந்த நேரத்துலேயும் அவற்றை போனால் நமக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு மற்றவங்க நம்பணும். ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கும், ஒரு ஒரு ஐடியா சொல்லுவார், அவசரத்துக்கு உதவி செய்வார், உடம்பு சிலர்னா மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போவார். அவைலபிலிட்டி,
உங்களை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாருன்னா நான் வர முடியாது, எனக்கு தெரியாது, நான் வரல, வேலை இருக்குன்னு காரணங்கள் சொல்லக்கூடாது. எப்போ தான் ஐ எம் ரெடி, அதான் பி ப்ரிப்பேர்டுங்கிறாங்கல்ல. எப்போ யார் உதவி கேட்டாலும் உங்களுடைய அவைலபிலிட்டி இருக்குங்கிறத அவங்க நம்பணும். அப்போ தான் நீங்கள் ட்ரஸ்ட்வர்தி பீப்புளாக மாறுவீங்க அவங்க. அப்புறம் எல்லாவற்றுக்கும் மேலே கேரிங் பர்சனாக இருக்கணும். கேரிங்னா பிறருடைய நலனில் அக்கறை உடையவராக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் கூட கேர் எடுத்துக்கணும். அவங்க அவங்களிடத்துல அவங்க ஒரு சின்ன துன்பத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லணும். சின்ன ஒரு தோல்வியை தழுவி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசணும், கேரிங்காக இருக்கணும். இப்போ நான் சொன்னது சில குணங்கள் தான் சொன்னேன். இப்போ இந்த குணங்கள் எல்லாம் ஒருவருக்கு இருக்குமே ஆனால் அவரை மற்றவங்க நம்பிக்கைக்குரியவராக பார்ப்பார், ட்ரஸ்ட்வர்தி பீப்புளாக பார்ப்பாங்க. இப்போ இந்த நான் சொன்னக்கூடிய பட்டியல் தான் இல்லை, இதோட இன்னும் இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நம்ம அதில் எடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் ஸ்கவுட்டர்ஸ் கைடர்ஸ் இதை புரிந்து கொண்டு இவைகளை நீங்கள் நடக்க முயற்சி பண்ணாதான் நீங்கள் ஸ்கவுட்ஸ் கைட்ஸுக்கு சொல்கிறதுக்கு தகுதி உடையவர்களாக மாறுகிறீர்கள். இப்போ ஸ்கவுட்ஸ் கைட்ஸ் உங்களை பார்க்கும் பொழுது இவர் சார் மாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிற உங்களை அவங்க ட்ரஸ்ட்வர்த்தியாக ஃபீல் பண்ணணும்ல. இவர் சும்மா சொல்லுவார் ஆனால் நடந்துக்க மாட்டாருன்னு நீங்களே அவருடைய நம்பிக்கைக்குரியவராக இல்லாமல் போயிட்டீங்கன்னா எல்லாமே அடிபட்டு போச்சு. அதனால் பிள்ளைகளே நீங்கள்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும்னு சொன்னால் போதாது, நீங்கள் நடந்து காட்டாதா, அதாவது அவங்க உங்களை நம்பினாதான், நீங்கள் அவர்களுக்கு ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புளாக இருந்தால்தான் அவர்கள் மற்றவர்களுக்கு ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புளாக மாறுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவனை சைக்காலஜிக்கலாக அவன்கிட்ட அணுக வேண்டிய, சொல்லித்தர வேண்டிய, கற்றுத்தர வேண்டிய ஒரு ஒரு திறமை, ஒரு கேரக்டர், ஒரு குணம் இது. தயவுசெய்து ஸ்கவுட்டர்ஸ் கைடர்ஸ் இதில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்தி இதை சொல்லி கொடுத்தோம்னா, அந்த வயசில் சொல்லி கொடுத்துருவோம்னா மறக்கவே மாட்டாங்க, அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. வயசு முத்தி பெரியவங்களாக ஆனவங்களும் சொல்லி கொடுத்தா தான் ஏறாது. அதனால் ஸ்கவுட்டர்ஸ் கைடர்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் இதில் ஆர்வம் செலுத்தி இந்த ட்ரஸ்ட்வர்தினஸை பிள்ளைகளுக்கு இருக்கணும், அதை ஏற்படுத்திக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தினை அவர்களுக்குள்ளே நீங்கள் தூண்டும். முதல்ல அவங்க வீட்டில் ஆரம்பிக்க சொல்லுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகணும். அவங்களுடைய யார் அவர்களை யார் யார் நம்புகிறாங்களோ அந்த எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டே போகணும். நிச்சயமாக அது உங்களால் முடியும். நீங்கள் அது உங்களை பார்த்து உங்கள் சாரணர்களும் சாரணிகளும் இந்த செயலை செய்வார்கள் என்று நம்புகிறோம். அடுத்தடுத்த காணொலிகளில் சாரண சட்டத்தில் உள்ள பிற பிரிவுகளை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.